உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். லெட்ஸ் வெல்கம் எங்க எல்லாருக்கும் பிடிச்ச எங்க எல்லாருடைய காலா மாக்காப்பா அண்ணன் ஆன் ஸ்டேஜ். வந்திருக்கும் எப்படி இருக்காரு பாருங்க, மத்திய பிரதேச பஸ் ஸ்டாண்ட்ல மலைப்பாம்ப காட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காரு. ஐயாருங்க அந்த கல்லில கத்திய சாண புடிச்சுக்கலாம் அதான் காட்டுறாரு. இப்படியே குடிஞ்சிருக்காரு எல்லின்னு விட்டு சாப்பா போட்டுருவாங்க. பெரிய ஆள் ஆகணும், பெரிய செலிபிரிட்டி ஆகணும், இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணும். என்ன உங்க ஊர்ல திருவிழாவா மாவேலை எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க? ஐயோ இல்லனே, அவர் பார்த்து டபுள் ஆக்ஷன்ல வந்திருக்காரு. கழுத்து வரைக்கும் சத்யராஜ், ஓஹோ கழுத்துக்கு கீழே ஜிங்கிலியா ஜிங்கிலியா பாட்டுல ஒரு குரூப் டான்ஸ் காஸ்டியூம் இப்படி டபுள் ஆக்ஷன்ல வந்திருக்காரு. ஐயா அண்ணன பார்க்காத கேளுங்க டக்குனு வா. என்ன கேக்குற டக்குனு க்ளோஸ் அப்ல பார்த்தா இந்த சத்துணவு கூடத்துல சரியா வேகாத அவுச்ச முட்டை அது மாதிரி இருக்கு. எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், எனக்கு ஆர்ஜே தெரியும், விஜய் தெரியும், நல்லா நடிக்க தெரியும், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட தெரியும், குடிச்சிட்டு வாந்தி எடுக்க தெரியும், நிறைய டேலண்ட் இருக்குண்ணே. ஐயா 64 ஆயக்கலை பண்ணியிருக்காரு. 64 ஆயக்கலை 64 பண்ணியிருக்காரு. ஆயக்கலை தெரியுங்க எனக்கு. அண்ணா இவர் இவ்வளோ சிம்பிளிசிட்டியா இருக்காரு, ஆனா பெரிய பெரிய ஹீரோ படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. பட் நடிச்சு அவருக்கு வந்து ஸ்கோப் கிடைக்கல, ஃபோக்கஸ் கிடைக்கல. எங்கேயோ நான் எனக்கும் அது எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. இப்போ லேட்டஸ்டா தலைவர் நடிச்ச தர்பார் படத்துல ஏசி பார்ல ஒருத்தர் மண்டையில பாட்டில் உடைப்பார்ல. போட்டு அதுல ஒரு ரங்கு ஸ்கின் ஒரு கொசு வரும்ல, ஆமா அந்த கொசுக்கு கோரஸ் வாய்ஸ் இப்படிதான் கொடுத்துப்பாரு. இப்படி அத்தியாவசியமான 60 படத்துல நடிச்சுட்டு சரியா போக்கஸ் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த குக்கு பாட்டு பாத்தீங்கன்னா என்ஜாய், அது பயங்கரமா எத்தனை கோடி வேர்ல்டு லெவல் ஹிட், அதுல நடிச்சிருப்பாரு, அதுல நடிச்சிருக்காரா. ஓப்பனிங் ஒரு கை தட தட தடன்னு ஆடிட்டு மண் எடுக்கல, அது இவரோட கைதான். சத்யராஜ் சார், கிரவுண்ட் ஃபோர் விஜய் சார், இப்ப ரெண்டுமே மாறி மாறி பண்ணுவாரு.